உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமூக வினிகள் ஜோயல் பேசுகிறேன். அந்த புகாரை வாங்கக்கூடிய அதிகாரி அங்கே பட்டியலம் கிடையாது. அங்கே உள்ளே போயாச்சுனாலும் எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நானும் பல புகார்களுக்கு போகிறேன். நான் புகார் கொடுக்குறேன், வாங்கக்கூடிய விசாரணை அதிகாரி பட்டியலினம் இல்லாத சாதியாக தான் இருக்கிற நீ. நாடாரு, நாய்க்கரு, தேவர், போனாரு, பட்டியல் சமூகத்தில் விசாரணை அதிகாரி இல்லை. எங்கேயோ ஒன்று உக்காந்துருக்கு, அதுதான் இப்படி உக்காந்துருக்கும். அதுக்கு மேலே ஐயா நீங்கள் பட்டியலிடம் ஐயா அப்படின்னு கேட்டோம்னா ஆ சத்தமாக பேசாத, பக்கத்தில் ஏட்டையாக உட்காந்துருக்கேன், காதில் விழுந்துடும், என் மேலே பெட்டிஷன் அடிச்சிடுவாங்க. அவன் அவன் சாதி சங்கத்தில் வந்து என் மேலே பெட்டிஷனை போட்டு என்னை வெளியேற்றிடுவாங்க. இந்த சாதிக்காரன்னு தெரிஞ்சாலும் நான் பேச மாட்டேன் தம்பி, இந்த பட்டியல் சமூகத்துக்காரன் என்னையை காட்டி கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஏன் கொண்டாட்டி விடோட நான் வேலை இழந்து நடுத்தரில் நிற்கிறேன், என்னை ஆளை விட்டுரு தம்பி. நான் இந்த சமுதாயமே கிடையாது, பட்டியல் சமூகமே கிடையாதுன்னு ஓடி ஓடிகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பட்டியல் இனத்தை அந்த அதிகாரி துணிச்சலாக எந்த இடத்துல வேலை செய்ய முடியுதா? ஏட்டையாவே மாரி வேலை செய்ய முடியலையா? ஒரு டிஎஸ்பி சாதாரண கான்ஸ்டபிளை சொல்லுங்க, அவர் வந்து ஒன்றும் தேவராக இருப்பார், இல்லை தெலுங்கராக இருப்பார், நாடாராக இருப்பார், போனாராக இருப்பார், ஆனால் இங்கே சாதாரண கான்ஸ்டபிளாக தான் இருப்பார். அந்த கான்ஸ்டபிளுக்கு ஏன்னா அவர் கான்ஸ்டபிள்ன்ற அடையாளம் கிடையாது, அவருக்கு பின்னாடி ஒரு சாதி அடையாளம் இருக்குல்ல, அந்த சாதி அடையாளத்தை மீறி இந்த பட்டியல் சமூக விசாரணை அதிகாரின டிஎஸ்பி வேலை செய்ய முடியலை. நான் சொல்கிறத நீ ஏழையா அப்படிங்க, இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. பிறகு எங்கே இருந்து இந்த சட்டம் வாழும்? அப்படியே இந்த சட்டம் எங்கனையா ஒரு இடத்துல வாழுதுனால கூட ஒரு வழக்கு பதிவாயிருச்சுன்னா இந்த ஒரு நட்சத்திர கட்சி போயிருந்தியா சாமி, ஒரு பிரபலமான பேர் போன நட்சத்திர கட்சி நிர்வாகி அங்கே போனவன் அடி விழுந்த பட்டியல் சம்பந்தக்காரனை பார்க்கதோ இல்லையோ, பாதிக்கப்பட்டவனை பார்க்கதோ இல்லையோ, பாதிப்பை உண்டு பண்ணனா அந்த ஆதிக்க சாதிக்காரனை உடனே பார்த்துருவோம். வாழ்க்கை பாதிவாச்சுன்னா தம்பி 3 லட்சம் குறைஞ்சது 3 லட்சம் என்ன சொல்கிற, 2 லட்சம் தரையா? நம்மவே தான் நம்ம சொன்னோம்னா கேட்டுக்கிறேன். நம்ம கட்சியில் அவன் ஒரு உறுப்பினர், மேல்மட்ட நிர்வாகி, நாங்கள் வந்து சொல்கிறேன் அவன் புகாரை வாபஸ் வாங்கிறியா, வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோமியான்னு அவன்கிட்ட ஆறுதல் சொல்லி இங்கே வந்து என்ன செய்கிற பட்டியல் சமூக தெருவில் ஏன் மக்கள்கிட்ட ஏண்டாடே ஏண்டா ஆட்டமாக ஆடுறீங்க இந்த மட்டை பயிருக்காங்க திமுறெடுத்து போய்த்துறீங்க. ஏன்னா அங்கே போய் சஞ்சாரி மாதிரி தெருவில் போய் சண்டை விடுறீங்களே, நாளைக்கு இந்த ஊரில் வாழ்ந்துருக்கலாடா, வாழை விட்டுருவாங்களாடா, அவங்கள வம்பை செத்து போயிடாதுடா, கொண்டு விடுவாங்கடா, கொண்டுட்டா என்ன கேஸ் ஆகும், கேஸை பார்த்துட்டு போயிடாடா, காசு இருக்கடா அவன்கிட்ட, நீ செத்து போனாலும் உன்னை கேட்குறதுக்கு இங்கேயே வர, நாங்கள் தான் வரணும், மரியாதையாக சொல்கிறோம், வா பேசாமல் கையெழுத்தை போட்டு ஒத்துக்கிட்டாங்கப்பா சஞ்சாரி மாதிரி, பெருமனசு அந்த பெரிய மனசு பண்ணி சஞ்சாரி மாதிரியே ஒத்துக்கிட்டேன், வா உண்மைதான் நீ திமுற எடுத்து பேசுன, அவன் கையை நீட்டிவிட்டேன், மன்னிப்பு கேட்குறாங்கிறேன், வா உனக்கு செலவு கேட்டவன் நாங்கள் வாங்கி தரோம், போங்கடா ஒன்று பண்ண அண்ணன் தம்பியாக வாழுங்கடான்றீங்க. வெக்கமல்ல இந்த குழப்பம், உங்களை மாதிரி ஆளால் தான் அந்த சட்டம் ஒன்றுமில்லாமல் போகுது, ஒன்றுமில்லாமல் போகுது. அடித்தா ஒரு அமௌண்ட்டு, வஞ்சா ஒரு அமௌண்ட்டு, வெட்டுனா ஒரு அமௌண்ட்டு, கற்பழிச்சா ஒரு அமௌண்ட்டு, அமௌண்ட்டு அமௌண்ட்டா புரோக்கர்களா நீங்கள், நான் கேட்குறேன் புரோக்கர்களா நீங்கள், இந்த சட்டம் வலுவான சட்டத்தை வாழ வைக்கக்கூடிய நீங்கள் விலை பேசி மாமா வேலை பார்த்து வித்துக்கிட்டு தர்றீங்களான்னு கேட்குறோம். இந்த புழப்புக்கு நல்லா கேட்டுருவேன் நான், வேண்டாம். சட்டம் சார்ந்த தொழிலை பார்க்குற எங்களை சல்லி பேர் ஆக்கி விட்டு போகிறாங்கடா, நட்சத்திர கட்சி நாசமாக போன கட்சின்னு சொல்லி எங்கே போனாலும் துட்டு வாங்குறத புழப்பு வெக்கக்கேடு. இதுக்கு ஒரு கட்சி எங்கே போய்கிட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த தமிழ்நாடு சட்டத்தை இந்த தீண்டாமை உங்களுடைய சிறப்பு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கான்றது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கிற சாமி. அரசாங்கம் கொடுத்துருச்சு, அரசாங்கம் கொடுத்துருச்சு, மத்திய அரசு அதை கரெக்டாக கடைபிடிங்கடான்னு சொல்லத்தான் செய்யுது. மத்தியில் ஆளுற அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸோ பிஜேபியோ, அது தெளிவாக தான் சொல்லுது கடைபிடிங்க கடைபிடிங்கன்னு.
அதுக்கான எல்லா விஷயத்தையும் மத்திய அரசு செய்யுது. இந்த மாநில அரசுன்னு வரும்போது மாநில அரசில் இருக்கிற மந்திரி பூராமே பட்டியல் சமூகம் அல்லாதவன் தானே. பட்டியல் சமூகத்தில் ஒன்று ரெண்டு பேருக்கு மந்திரி பதவியை கொடுத்துட்டு மண்ணாங்கட்டி மாதிரி தான் உட்காரச்சு. எதுவுமே இங்கே நடைமுறையில் இல்லை. அவட வருஷத்தில் ரெண்டு வாட்டி இந்த விழிகன் கழு இந்த குழு விழிகன் குழு கூடணுமையா ஒன்றும் கூடுறதில்லை. மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வருஷத்துக்கு ரெண்டு மூணு முறையாவது கூடனா அதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விழிகன் குழுனா என்னன்னு தெரியல. என் மக்களுக்கு இந்த விழிகன் குழு கூட்டப்படுதான்னு தெரியல. விழிகன் குழுனா என்னன்னு தெரியல. அந்த அளவில் வச்சுருக்கிறீங்க, என்ன செய்யணும் ஒன்றும் தெரியலை. நான் சொல்லி தொலைகிறேன், இதாக இருக்குல்ல, அரசு ஊழியரால் பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு 3-7 அடிப்படையில் தீண்டாமை கொடுமை சட்டம் பாய வேண்டும். பொய் சான்று கொடுத்தல் அல்லது புனைதல், நாய்க்கர் வந்து ஒரு புகாரை கொடுத்துட்டு ஐயா அந்த அந்த கம்பியாக தான் நீ அடித்தேன் அந்த பரப்பேன்னு கொடுப்பேன், அந்த பொய்யான அந்த சாட்சி பொருளையும் வாங்கிக்கிட்டு என் மேலே ஒரு பொய்யான புகாரையும் தெரிஞ்ச போட்டுறேன்னா செக்ஷன் 3(1)(2) அடிப்பில் அதுவும் தவறு தான். ஆனால் நிறைய இருக்குது, எனக்கான சட்டங்கள் நிறைய இருக்குது, எல்லாமே தெல்ல தெளிவாக தான் இருக்குது. என்ன செய்ய, புரோக்கர்களை பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், அந்த புரோக்கர்களுக்கு சாலரா தட்டி சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு கூட்டம். இப்படி இருந்தால் அங்கே எங்கே வாதம் பேசாமல் நான் என்ன சொல்கிறேன், இந்த இந்த கரவட்டியும் கலட்டிடுங்க, இந்த காவல்துறை அதிகாரிகள் காக்கி சட்டையும் கலட்டிடுங்க, புரோக்கர்களை பார்க்குறதுக்கு முடிவாகி போச்சு, இந்த புனிதமான சட்டையை போட்டுக்கிட்டு அதை பார்க்காதீங்க, கலண்டி வச்சுட்டு கக்கத்தில் ஒரு மணிப்பரிசை வச்சுக்கிட்டு கிளம்பிடுங்க. ஆயிரம் விளக்கு பகுதிக்கு நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா நல்லா சம்பாரிச்சுக்கிறவங்க போயிட்டு வாங்க. தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு சட்டம் தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட வேண்டும். கடைபிடிக்க தவறினால் முதல்வராக இருந்தாலும் பரவாயில்லை, செக்ஷன் 4 அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க மிக கடுமையாக வலியுறுத்துவோம். இந்த பறையர் பேரிடம் இனி ஒருபோதும் வன்கொடுமை சட்டத்தை மறக்காது, மறந்து ஒதுங்கியும் போகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.